வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறை பொய் வழக்கு போடுவதாக தீக்குளிக்க முயற்சி செய்த குடும்பத்தினரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் மணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை முத்துசாமி தம்பதியின் மகன் கார்த்திக், இவர் அதே ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்துள்ளார். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பெண்ணின் பெற்றோர் அந்த பெண்ணிற்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைத்துள்ளனர். திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் திருமணமான நபருடன் வாழாமல் தற்கொலைக்கு முயற்சி செய்து பின்னர் அவரை காப்பாற்றியுள்ளனர். இந்நிலையில் செந்தாமரையின் மகன் கார்த்திக் தற்கொலைக்கு முயற்சி செய்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். தன் மகள் திருமணமான நபருடன் சேர்ந்து வாழாததற்கு செந்தாமரை குடும்பத்தினர்தான் காரணம் என கூறி பெண்ணின் உறவினர்கள் செந்தாமரை மகன் கார்த்திகை தாக்கியதாகவும், இதுகுறித்து இவர்கள் களத்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தும் தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், தங்கள் மகன் மீது பொய் புகார் கூறி அவர் வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிறார்கள், எனவே பொய் வழக்கு போட முயற்சிக்கும் நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை உடல் மீது ஊற்றிக்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதுகாப்பு காவல்துறையினர் அவர்களை காப்பாற்றி விசாரணைக்காக தருமபுரி நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனா்.